பீகாரில் சீதாமாரி மாவட்டத்தில் முஸ்லிம்களுடைய குடியிருப்பு பகுதிகளுக்குள் துர்கா பூஜை ஊர்வலத்தை அத்துமீறி உள்ளே நுழைத்து முஸ்லிம்களுடைய வீடுகள் நிறுவனங்கள் அனைத்தையும் கடுமையாக தாக்கி அங்கே இருந்த 80 வயது ஜெயினுல் அன்சாரி என்ற முதியவரை கழுத்தை அறுத்து படுகொலை செய்திருக்கிறார்கள். அத்தோடு அவர்களுடைய வெறி அடங்காமல் நெருப்பிலே இட்டு அவரை கொளுத்தியும் இருக்கிறார்கள். அதை வீடியோவாக எடுத்து தங்களுக்கிடையிலே மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொண்டும் இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட அயோக்கியத்தனம் பாஜக அரசு மத்தியிலே ஆட்சி பொறுப்பை ஏற்ற நாளில் இருந்து நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே செல்கிறது. எனவே உடனடியாக அரசு இதிலே தலையிட்டு தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஜனநாயகத்தின் மீது மிச்சம் இருக்கிற கொஞ்ச நெஞ்ச நம்பிக்கையும் வாலிபர்களும் இளைஞர்களும் இழந்துவிடக் கூடாது என்று சொன்னால் சம்பந்தப்பட்ட குற்றவாளிகளை உடனடியாக கைது செய்து கடும் நடவடிக்கையை தண்டனையை அவர்களுக்கு வழங்க வேண்டும். பாதிக்கப்பட்ட குடும்பத்தாருக்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி ஏகத்துவ முஸ்லிம் ஜமாத்தின் சார்பில் இப்பொழுது நாங்கள் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தி கொண்டிருக்கிறோம். ஓகே.